DC motor interfacing with PIC microcontroller. PIC microcontroller la more number of series irukku. Na vandu 16F877 engra series use panirken. Adhe mari idhula vandu 5 ports irukku. Port A, port B, port C and D and port C and D. Indhula rendu separate a irukku CUD yo. Next vandu இது வந்து DC மோட்டார் 12 வோல்ட் DC மோட்டார் இது DC மோட்டார் டிரைவர் மாடியூல் டிரைவர் மாடியூல் இல்லாம DC மோட்டரை வந்து ரன் பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து இந்த டிரைவர் மாடியூல்ல வந்து 2 மோட்டார்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்க வந்து மோட்டார் 1 கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்க மோட்டார் 2 கனெக்ட் பண்ணிக்கலாம் மோட்டார் 1 கனெக்ட் பண்ணினா இன்புட் 1 and இன்புட் 2 and எனேபிள் 1 ங்கற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணனும் நம்ம மோட்டார் 2 ங்கற இதில கனெக்ட் பண்ணிருக்கனால எனேபிள் 2 இன்புட் 3 and இன்புட் 4 அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் கனெக்ஷன் வந்து நான் போர்ட் B யூஸ் பண்ணி இன்புட் கொடுத்துர்க்கேன் அவுட்புட் வந்து இந்த DC மோட்டருக்கு வந்து போர்ட் B யூஸ் பண்ணி தான் கொடுத்துர்க்கேன் இன்புட் வந்து என்னவா கொடுத்துர்க்கனா ஸ்விட்ச் யூஸ் பண்ணி வந்து நான் இன்புட் கொடுத்துர்க்கேன் இப்ப DC மோட்டர் என்ன பண்ணுனா ஒண்ணா வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும் இல்லனா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும் இப்ப அதுக்கு வந்து பவர் சப்ளை ஒரு எண்ட்லயும் இன்னொரு எண்ட்ல வந்து கிரவுண்ட் கொடுத்தோம்னா அது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும் இல்லனா இன்புட்ல வந்து செகண்ட் இன்புட்ல வந்து பவர் சப்ளையும் ஃபர்ஸ்ட் இன்புட்ல வந்து கிரவுண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னா அது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்து ரொட்டேட் ஆகும் இப்ப இது எப்படி வர்க் ஆகுதுங்கறத வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பாப்போம் இதுல புரோகிராம் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷன் ரெண்டுக்குமே போட்டுருக்கு நம்ம எந்த இன்புட்டுமே கொடுக்கலனா என்ன ஆகும்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சுனா இந்த கிரீன் எல்இடி வந்து ப்ளிங்க் ஆயிட்டு இருக்கும் நம்ம இன்புட் இந்த ஸ்விட்ச் வந்து இன்புட்டா கொடுத்தோம்னா இது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும் அண்ட் ரெட் எல்இடி வந்து அங்க ப்ளிங்க் ஆகும் இது ஃபார்வர்ட் டைரக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷன் இதுல 4 ஸ்விட்சஸ் இருக்கு இப்போ வந்து நான் ஸ்விட்ச் 1 யூஸ் பண்ணிருக்கனால இதுல ஸ்விட்சுக்கு வந்து இன்புட் இங்க இருக்கு ஸ்விட்ச் 1 ஸ்விட்ச் 2 ஸ்விட்ச் 3 ஸ்விட்ச் 4 ஃபோர் ஸ்விட்சுக்கான அந்த பின் 4 ஸ்விட்சும் இங்க இருக்கு இங்க கிரவுண்டு நெக்ஸ்ட் வந்து பவர் சப்ளை இந்த பவர் சப்ளை எடுத்துட்டு வந்து நான் இங்க 5 வோல்ட் கொடுத்துருக்கேன் கிரவுண்டு அதே மாதிரி ஸ்விட்சோட கிரவுண்ட் எடுத்துட்டு வந்து இங்க இருக்க கண்ட்ரோலரோட கிரவுண்டு கொடுத்துருக்கேன் அதனால என்ன ஆகும்னா நம்ம இன்புட் இதுல ப்ரெஸ் பண்ணா நமக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும் ப்ரெஸ் பண்ணலைன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்துட்டு ரொட்டேட் ஆகும்